பருவகால மாற்றம் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் தாக்கம் மற்றும் ஃப்ளூ காய்ச்சல் ஆகியவற்றின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 1000 இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. இன்று ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதிலும் சென்னையில் 100 என்கின்ற அளவிலேயும் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 900 என்கின்ற வகையிலேயும் ஒட்டுமொத்தமாக 1000 இடங்களில் காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. இந்த முகாம்களின் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு இருக்கிற உபாதைகளை நேரடியாக வந்து அறிந்து கொண்டு அதை சரி செய்து கொள்வதற்கு வசதியாக இந்த முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக பருவகால மாற்றம் வருகிற போதெல்லாம் இதுபோன்ற காய்ச்சலின் தாக்கம் என்பது அதிகரிக்கும். சாதாரணமாகவே எல்லா நாட்களிலும் 1% அளவுக்கான காய்ச்சல் என்பது இருப்பது இயல்பு. பருவநிலை மாற்றங்கள் வருகிற போது அது 1.5% அளவுக்கு உயர்வது என்பது சாதாரணமான விஷயம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் இன்றைக்கு காய்ச்சல் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் என்று 11,333 மருத்துவ கட்டமைப்புகள் உள்ளது. 11,333 மருத்துவ கட்டமைப்புகளின் மூலமும் இதுபோன்ற காய்ச்சல் பாதிப்புக்குள்ளாதவர்களுக்கு, இன்ஃபுளுன்சா போன்ற வைரஸ் பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு, H1N1 டெங்கு போன்ற பல்வேறு வகைகளிலான பாதிப்புகள் உள்ளானவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளித்தும் அவர்களை பாதுகாத்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் தமிழகத்தில் H1N1 என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு கடந்த காலங்களைப் போலவே இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிற சூழலில் அதை தடுப்பதற்கும் அதிலிருந்து மக்களை காப்பதற்குமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1000 இடங்களில் இந்த காய்ச்சல் முகாம்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. நாளை முதல் தமிழ்நாட்டில் எந்த ஊரில், எந்த கிராமத்தில் அல்லது மாநகர பகுதிகளில் எந்த தெருவில் 3க்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் அந்த இடங்களில் உடனடியாக இதுபோன்ற காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த H1N1 பாதிப்பு என்பது 353 என்கின்ற எண்ணிக்கையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த 353 என்பது நேற்றைக்கு 371 இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு குணமடைந்து சகஜ நிலைக்கு திரும்பும் பட்சத்தில் அவருடைய எண்ணிக்கையில் சற்று கூடுதலும் குறைவும் ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு 353 பேர் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் தற்போது இருக்கிறார்கள். இதில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 294 பேர். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் 9 பேர் மட்டுமே
H1N1 பாதிப்புக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனியார் மருத்துவமனைகளில் 285 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக மொத்தம் 294 பேர் தமிழகத்தில் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் 59 பேர். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு H1N1 பாசிட்டிவ் என்கின்ற வகையில், ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் 353 இருக்கிறது. இந்த 353 பேரில் வயது வாரியான பாதிப்பு எனும்போது 5 வயதுக்குள்ளான குழந்தைகளுக்கான பாதிப்பு 53 பேருக்கும், 5 முதல் 14 வயதினருக்கான பாதிப்பு 61 பேருக்கும், 15 வயது முதல் 65 வயதினருக்கான பாதிப்பு 167 பேருக்கும், 65 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு என்கின்ற வகையில் 72 பேருக்கும், ஒட்டுமொத்தமாக இந்த 353 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் நாம் அச்சம் கொள்ள அவசியமில்லை. மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்பை கொண்டிருக்கிற மாநிலம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் நடமாடும் மருத்துவ வாகனங்கள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டு மிக சிறப்பாக மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து கிராமங்களுக்கும் இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் சென்று சிகிச்சை அளித்து வருகிறது. என்றாலும் கூட இந்த காய்ச்சலை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோலப்பன்சேரி என்கின்ற இந்த கிராமத்தில் இந்த காய்ச்சல் சிறப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறோம். நானும் துறையின் செயலாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்று இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 168 இடங்களில் இன்றைக்கு இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகமாக காய்ச்சல் முகாம்கள் நடைபெறுகிற மாவட்டமாக திருவள்ளூர் இன்றைக்கு இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.